இனிமே யோசிக்க தேவையில்ல சுப்பு, உடனே சூர்யா சாருக்கு நானே போன் பண்ண போறேன். கரெக்ட் தான், நான் கூட அனு வந்த பிறகு போன் பண்ணலான்னு நினைச்சேன். ஆனா இந்த விஷயத்த இதுக்கு மேல தள்ளி போடக்கூடாது. சூர்யா சாருக்கு போன் பண்ணி இதெல்லாம் எதுக்குன்னு கேளு. அவர் ஆபீஸ்ல இருக்கிற அத்தனை பேருடைய ஜாதகமே இதுல இருக்கு. நீ லேசுப்பட்டவோ இல்ல குண்டு புஷ்பா? பங்கஜ், அனு வீட்டுக்கு செக்யூரிட்டி போட்டாச்சா? ம், போட்டாச்சு சார். அதை ஏன் இவ்வளவு சீரியஸா சொல்ற பங்கஜ்? கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்ல. ஏ முகம் எப்பவுமே இப்படிதான் சார். சார், அனுவோட அம்மா லைன்ல வர்றாங்க. ஹலோ. ஹலோ பங்கஜ் சாரா? ஐயோ பங்கஜ் இல்லீங்க, பங்கஜ். நீங்க எங்க வீட்டு வாசல்ல வாட்ட சாட்டமா ரெண்டு பேர் வந்து நிக்கிறாங்க சார். கேட்டா சூர்யா சார் தான் அமிச்சாங்கன்றாங்க. எதுக்கு எடுத்தாலும் சூர்யா சார கேளுங்க, சூர்யா சார கேளுங்கன்னு சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றாங்க சார். என்கிட்ட கூட ஒரு நிமிஷம். வணக்கம், நான் சூர்ய பிரகாஷ் பேசுறேன் சார். வணக்கம் சார். ஹே, போனை காதலுவே. சாரி, வணக்கம் சார். வணக்கம். இப்ப அங்க இருக்கிற பாடிகார்ட்ஸ் எங்க ஆளுங்க தான். ஒரு அபிஷியல் பாதுகாப்புக்காக இத நான் பண்ணிருக்கேன். அப்படின்னா இது எங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃபோட பாதுகாப்புக்காக. நீங்க பயப்பட வேண்டியது இல்ல, அங்க இருக்கிறவங்க எல்லாம் எங்க ஆபீஸ் ஸ்டாஃப் தான். நீங்க இவ்ளோ தூரம் சொல்லும் போது எங்களுக்கு என்ன சார் பயம்? ஆனா இதெல்லாம் எதுக்கு சார் திடீர்னு? அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. சி, அவனும் எங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ற இம்பார்ட்டன்ட் ஸ்டாஃப். ஆபீஸ்ல இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் ஸ்டாஃப்க்கும் இப்படி செக்யூரிட்டி கொடுக்க போறோம். இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். ஏன்னா இப்படி முக்கியமான ஸ்டாஃப் கிட்ட இருந்த கம்பெனியோட ரிலேட்டட் டீடைல்ஸ் வாங்குறதுக்காக சில பேர் முயற்சி பண்றதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நீங்க சொல்றது எதுவுமே புரியல சார். ஆனா கம்பெனில வேலை செய்யறவங்க பாதுகாப்புன்னு சொல்றீங்கல்ல, அது மட்டும் புரியுது சார். எக்ஸாக்ட்லி, செக்யூரிட்டி அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்ப்பாங்க, உங்களுக்கு எந்த தொந்தரவும் தர மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த பிரச்சனை தீர்ந்துடும். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாரி ஃபார் தி ட்ரபிள். ஐயோ சார், நீங்க வேற சார, அதெல்லாம் பரவாயில்ல சார். கவலைப்படாம இருங்க. சுப்பு சார் கிட்டயும் சொல்லுங்க. இப்போதைக்கு இந்த ஆபீஸ் விஷயம் பத்தி யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். கொஞ்ச நாள்ல சரியாயிடும். சரிங்க சார், வச்சிடறேன். சூர்யா சார் ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்கள இவங்களா? இவங்களை பார்த்தா இந்த சினிமாவில் இருப்பாங்களே ஸ்டண்ட் மாஸ்டர், அவங்க அசிஸ்டன்ட் மாதிரி இல்ல இருக்குது. ஓ சுப்பு, சொல்றது கேளு. சூர்யா சார் ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்களாம். அனு சூர்யா சார் ஆபீஸ்க்கு ரொம்ப முக்கியமா. பெரிய ஆபீஸ்ங்கிறது சரியா இருக்கு பாத்தியா சுப்பு? கடையில செக்யூரிட்டியே கிடையாது இல்ல சுப்பு? இப்ப இது ரொம்ப தேவையா? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இப்படி ஒருத்தங்க வீட்டுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கெல்லாம் சம்பளம் கொடுப்பாங்களா சுப்பு? சுமாரா அவங்களுக்கு என்ன சம்பளம் இருக்கு சுப்பு? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நான் அவங்களே இப்ப கேட்டு வரட்டுமா சுப்பு? படுத்தாத புஷ்பா. நானே இன்னும் எத்தனை நாளைக்கு இவங்க இருக்க போறாங்க? எதுக்காக இந்த பாதுகாப்பு ஏற்பாடு? அணுவுக்கு பாதுகாப்பு கொடுக்கற அளவுக்கு என்ன பிரச்சனைன்னு குழம்பி போயிருக்கிறேன். நீ என்னடானா? அதான் ஆபீஸ்ல ஏதோ பிரச்சனைன்னு சூர்யா சார் சொன்னாரே, அப்புறம் என்ன? ஐயோ, இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுக்கற அளவுக்கு என்ன பிரச்சனைன்னு நான் யோசிச்சு யோசிச்சு மண்டை குழம்புது எனக்கு. நீ என்னவோ கன்றாவை எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கற. யதார்த்தமா யோசிச்ச, இது ஒரு குத்தமா சுப்பு? புஷ்பா, இந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்கிறது அர்த்தமே இல்லை.
நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அனு எக்ஸாம் எழுதி முடிக்கட்டும், டக்குன்னு அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி முடிச்சிடணும். இல்லைன்னா இது மாதிரி லேட் பண்ணிட்டே போறது தப்பு. ஐயோ, என் கண்ணே பட்டுரும். இப்பதான் கரெக்டா யோசிச்சிருக்கேன். அம்மா மகமாய், எப்படியாவது எல்லாத்தையும் சீக்கிரமா நல்லபடியா முடிச்சு கொடுமா. முக்கியமான விஷயம், கோவப்படாத. அவங்க சம்பளம் எவ்வளோன்னு தெரியாம என் மண்டையை வெடிச்சிரும். நான் போய் அவங்களே கேட்டு வருவா. இந்த அழகான மூக்கு மேல நான் இது வரைக்கும் குத்தினது இல்ல, குத்த வச்சிடாத. பிரீத்திங் பண்ணும்போது இந்த பாலை இப்படி அழுத்தணும். டீப்பாக பிரீத்திங் பண்ணும்போது ஸ்லோவாக மூச்சை வெளியே வரணும். அப்போ இந்த பாலை மெல்ல ரிலீஸ் பண்ணணும். தட்ஸ் இட். ஓகே, லெட்ஸ் டூ திஸ். கமான் கமான் கமான். Slowly breathe out. நீங்க இந்த மாதிரி ரெகுலரா பண்ணீங்கன்னா உங்க பிளட் ரொட்டேஷன் சீராகும். அண்ணே, ப்ளீஸ் பேசிட்டு. எஸ் சந்திரா. அண்ணே, நீங்கள் சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஏதாவது ஒரு விஷயத்த புதுசாக கற்றுக்கிட்டா மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமாண்ணே. ஐ அம் வெரி ஹாப்பி நவ் அண்ணே. இன்னைக்கு ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டீங்க சார்? வாவ் பங்கஜ், யூ ஆர் ரியலி அன்பிலீவபிள். ஆ பங்கஜ், அங்கே பார்த்தீங்களா? பங்கஜ், ஏன் ஷாக் ஆகுறீங்க? யூ டோன்ட் ஹேவ் எனி க்ளூ வை ஐ ஹேவ் திஸ் இயர். கரெக்ட் பங்கஜ், எஸ். இத்தனை நாள் இந்த பந்து சும்மா விளையாடுறதுக்குன்னு தான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு ஒரு சுவாமிஜியை பார்த்தேன் பங்கஜ். சுவாமிஜி? ஆமா பங்கஜ், இன்னைக்கு கார்ல காலையில ஆபீஸ்க்கு வந்துட்டு இருந்தேனா, திடீர்னு ஒரு சுவாமிஜி குறுக்க வந்துட்டாரு. அவரு யாரு என்னன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. கார்ல இருந்து இறங்கி அவரு கிட்ட போறேன், உடனே கையில இந்த ஸ்மைலி பால கொடுத்தாரு. கொடுத்துட்டு ஒண்ணு சொன்னாரு அவரு, பங்கஜ் இப்படி இந்த பால கையில புடிச்சுக்கிட்டு ஒரு 15 minutes இப்படி பிரஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணா நம்ம மைண்ட்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுமா, அதோட நம்ம பிளட் சர்க்குலேஷன் சீராகுமா, மூளை சும்மா சுறுசுறுப்பா வேலை செய்யுமான. அண்ணே, இந்த சின்ன பால் இவ்வளவு வேலை செய்யணும் எனக்கு சத்தியமா தெரியாதுண்ணே. ஐ திங்க் நம்ம கவர்மெண்ட் ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ஒரு பால கட்டாயம் ஃப்ரீயா தரணும்ண்ணே. வாட் டு யூ திங்க் மீரா? சந்திரா, இந்த பால்ஸ் எல்லாமே சுவாமிஜி தான் கொடுத்தாரா? யானே சார், இதுக்கு பேமெண்ட் ஏதாவது கொடுத்தீங்களா? எஸ், 50 lakhs. Do you believe it, Mira? It is full free. Okay guys, ellarum inda ball avanga avanga table la vechukonga. Na ipo sonna mari thenam 15 minutes ellaru practice pannunga. Got it? In fact, idanala unga health kuda innum improve aagalam. Adanal company nalla thana. Okay, you all carry on.
இன்னும் எக்ஸாக்டா 22 நிமிஷத்துல உங்க டேபிளுக்கு நான் வருவேன். இதை பத்தின உங்க எக்ஸ்பீரியன்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ உடனே வேணாம் சார், ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணட்டும், அப்போதான் அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் கூட அவங்க எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கேட்டுக்கலாம். ஆ, அதுவும் சரிதான் பாப்பேஷ். யூ மே லீவ் நவ். Pankaj, you want to try it? Catch. இது உங்களுக்கு எந்த சுவாமிஜி கொடுத்தார் சார்? அதான் சொன்னேன், அவர் யார் என்ன எனக்கு தெரியாது. But the beauty part is, என் பேர் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. நீ தானே சந்திரபிரகாஷ் அப்படின்னு கேக்குறாரு, உங்க அண்ணன் பேர் தானே சூரிய பிரகாஷ். ஐயோ, எல்லாத்தையும் கேட்டார் பங்கஜ். இதுல ஆச்சரியம் என்னன்னா, பங்கஜ் சொன்னா அசந்திருவீங்க. உங்க பேர் கூட சொன்னாரு. The Swamiji is really unbelievable. ஒருவேளை இப்படி நடந்திருக்குமோ? சந்திரா சார். ஓகே சந்திரா, யூ கேரி ஆன், ஐ ஹேவ் சம் இம்பார்ட்டன்ட் மீட்டிங். மீரா வில் டேக் கேர் ஆஃப் திஸ். ஓகேண்ணே, ஷோ. மீரா சார். ஷோ சார். எஃப்எம் கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு வாங்க. மேம், மே ஐ கம் இன் மேம்? எஸ் எஃப்எம் மேம். இதெல்லாம் எடுத்து வெளியே வச்சிருங்க. ஓகே மேடம். நம்ம செக்யூரிட்டி சூப்பர்வைசர் சம்பந்திட்ட சொல்லி இதை உடனே ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ண சொல்லு. ப்ரியே, உடனே அப்டேட் பண்ண சொல்லு. சரிங்க சார். தேங்க்ஸ் மீரா. தேங்க்யூ சார். ஹலோ. என்ன பங்கஜ், எவ்வளோ ஸ்மைலை நான் உனக்கு அனுப்பி வச்சேன், எல்லா ஸ்மைலும் தூக்கி வெளியில போட்டுட்டியே பங்கஜ்.
என்ன பங்கஜ் பயந்துட்டு? பங்கஜ், இந்த மூமெண்ட் உன் மூஞ்ச பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. வீடியோ கால் பண்ணட்டுமா? பங்கஜ், நான் ஒரு பெட்டியில பால்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பினேன். அந்த பால்ஸ் கூட பாம்பு வச்சிருந்தா என்ன பங்கஜ்? அப்படியே ஷாக் ஆயிட்டியா? இந்த ஷாக்ல இருந்து நீ வெளியில வரத்துக்கு ரெண்டு நாள் ஆகும்ல பங்கஜ். நான் தான் முன்னாடியே சொன்னேன், ஒரே பாம்ப கொண்டுட மாட்டேன்ல. ஏன்? அப்படி கொண்டுட்டா அந்த கிக்கே இல்லாம போயிடும் பங்கஜ். சூரிய பிரகாஷ் இன்ச் பை இன்ச் அணு அணுவா சித்திரவதை பண்ணி கொள்ளுவண்டா. அத நான் உன் கண்ணு முன்னாடியே பண்ணி காட்டுவேன், அத நீ பாப்படா. ஆமா பங்கஜி, அந்த பொண்ணு வீட்டு சுத்தி செக்யூரிட்டி போட்டு வச்சிருக்கியா? யா பங்கஜி, அவ்ளோ பெரிய ஆபீஸ், எவ்ளோ ஈஸியா அந்த பால்ஸ் வச்சிருக்கிற பாக்ஸ் கொடுத்து விட்டேன். நீ என்னடா அண்ணா, அந்த வீட்டை சுத்தி நாலு தடி தாண்டவராயனங்களை போட்டு வச்சிருக்கேன். போட்டு வச்சா என்கிட்ட இருந்து அவளை காப்பாத்திர முடியுமா? ஓகே, நானே உனக்கு ஒரு ஐடியா தரேன். அந்த பொண்ணு இருக்கிற வீட்டை சுத்தி பெரிய மதில் சுவரா கட்டிட பெஸ்ட் ஐடியா இல்ல? நீ மதில் சுவரை கட்டி வச்சாலும் செதில் செதில் அந்த சுவரை உடைக்க எனக்கு தெரியண்டா. இங்க பாரு பங்கஜ், இதெல்லாம் ஜஸ்ட் ட்ரெய்லர் தான், இனிமே தான்டா அதகலம் ஆரம்பம். பங்கஜ் ஸ்மைல் ப்ளீஸ். சுரேந்தர் சுவாமிஜி, தெரியும் பங்கஜ், நீ பயப்பட ஆரம்பிச்சனா அவன் பாதி ஜெயிச்சா மாதிரி தான். அவனால இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது, நீ பயப்படாத, ஜஸ்ட் சில் பங்கஜ்.